மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் முத்துகிருஷ்ணன் செய்தியாளர்களிடம் கூறும்போது, டாக்டர் ராதாகிருஷ்ணன் விருது பெற்ற ஆசிரிய பெருமக்களை கௌரவிக்கும் விதமாக இன்று சரியாக 10:30 மணியளவில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மாவட்ட ஆட்சித்தலைவர் தலைமையில் நடந்த இந்த பாராட்டு விழாவில் 10 ஆசிரிய பெருமக்கள், தலைமை ஆசிரிய பெருமக்கள் ஆகியோருக்கு ராதாகிருஷ்ணன் விருது வழங்கி சிறப்பிக்கப்பட்டது. அந்த விழாவில் மாவட்ட ஆட்சித்தலைவர் ஆசிரிய பெருமக்களுடைய பெருமைகளை பாராட்டி பேசியதோடு, வருங்கால சமூகத்தை, மாணவ சமூகத்தை உலக அளவில் தயார்படுத்த வேண்டும், பல்வேறு நிலைகளை உயர்த்த வேண்டும் என்று ஆசிரிய பெருமக்களை கேட்டுக்கொண்டார்கள். அந்த விழாவில் மாவட்ட வருவாய் அலுவலர்கள் ஆசிரியருடைய சிறப்புகளை, அருமை பெருமைகளை எடுத்து கூறினார்கள். அந்த விழாவில் பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த சிறப்பு விருந்தினர்களும் பெற்றோர்களும் மாணவர்களும் கலந்து கொண்டார்கள். விழாவில் 3 கல்வி மாவட்டத்தை சேர்ந்த மாவட்ட கல்வி அலுவலர்களும் பெற்றோர்களும் அந்த விருதுகளை பெற வந்திருந்த 10 ஆசிரிய பெருமக்களும் கலந்து கொண்டு சிறப்பித்தார்கள். மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் என்ற முறையில் எனது மாவட்டமாகிய திருநெல்வேலி மாவட்டத்தில் பல்வேறு ஆசிரியர்கள் சிறப்பாக பணியாற்றியிருந்தாலும் கூட, அந்த ஆசிரியர்களில் இந்த 10 ஆசிரியர்களுக்கு முதல்கட்டமாக இந்த விருது ஒரு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு கிடைத்திருக்கிறதே ஒழிய, மற்ற ஆசிரியர்களெல்லாம் திறமையற்ற ஆசிரியர்கள் என்றோ விருது பெற தகுதி இல்லாதவர்கள் என்றோ அர்த்தம் அல்ல. அடுத்தடுத்த வாய்ப்புகள் அவர்களுக்கு கிடைக்கும் விதமாக அவர்கள் பணியாற்ற வேண்டும் என்பதுதான் மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் என்ற முறையில் நான் அந்த கருத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். விருது பெற்ற ஆசிரிய பெருமக்களை மனமாற கல்வித்துறையின் சார்பாக பாராட்டுகிறேன். நன்றி.